அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இரத்த குழாயில் 3 இடங்களில் அடைப்பு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆஞ்சியோகிராம் செய்த நிலையில் அந்த அறிக்கை தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதன்படி பைபாஸ் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆஞ்சியோகிராம் செய்த நிலையில் அதன் அறிக்கையானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அவருடைய 3 இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். என பேசலாம். வினோத், தற்பொழுது மருத்துவர்கள் என்ன மாதிரியான பரிந்துரைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க? விவரங்கள் மணிக்கவும். செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். என பேசலாம். ராஜ்குமார், தற்பொழுது மருத்துவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ள பரிந்துரை செய்திருக்காங்க? விவரங்கள். வணக்கம். நேற்று நள்ளிரவிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு முதற்கட்ட சிகிச்சைகளும் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகாக அவருக்கு இந்த மாதிரியான அதாவது உறுதியான பாதிப்பை கண்டறிவதற்காக ஆஞ்சியோகிராம் பரிசோதனையானது செய்யப்பட்டது. இந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனை இரத்த நாளங்கள் மற்றும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் செல்வதற்கு தடையாக ஏதேனும் அடைப்புகள் அல்லது கொழுப்பு கட்டிகள் போன்றவை ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான கண்டறிவதற்காக இந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம். ஆஞ்சியோகிராம் என்பது சிகிச்சை அல்ல, அது ஒரு பரிசோதனை. அதாவது இருதயத்திலிருந்து உடலின் பிற பாகங்களுக்கும் அதே போல இருதயத்திலிருந்து இதயத்தும் செயல்பட தேவையான மகாத்தமணிக்கு மகாத்தமணி என்று சொல்வார்கள். அதாவது இதயத்திலிருந்து இதயத்திற்கு தேவையான ரத்தம் செல்லக்கூடிய தமணி தான் அந்த மகாத்தமணி. ஸோ இந்த இரண்டு பகுதிகளிலும் அதாவது சிறை மற்றும் தமணி இரண்டிலுமே எங்காவது அடைப்பு இருந்தால் அந்த பகுதிகளிலே மாரடைப்பு ஏற்படுவதற்கும் அல்லது பிற உடல் கை கால் உள்ளிட்ட பிற பாகங்களுக்கு ரத்தம் செல்வது தடைப்பட்டிருந்தால் அது வந்து ஸ்ட்ரோக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் தற்போது அந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சிறு சிறு இரத்த குழாய் அடைப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த இறுதி அறிக்கை அதாவது ஆஞ்சியோகிராம் அறிக்கை பெறப்பட்ட பிறகு இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்வது அதாவது பைபாஸ் அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவர்கள் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரத்த குழாயில் 3 இடங்களில் அடைப்பு இருப்பதாகவும் எனவே அந்த அடைப்பை சரி செய்வதற்காக இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சிகிச்சை நிறைவடைந்த நிலையில் இந்த சிகிச்சை அந்த இறுதி அறிக்கையை வைத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய முடியும் என மருத்துவ நிபுணர்கள் கூறிய நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அமைச்சருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தமிழ்நாடு ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 47 வயதான அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போது கரோனரி ஆன்டிகாடி அதாவது ட்ரிபிள் வெசல் டிசீஸ் அதாவது 3 பகுதிகளில் அந்த அடைப்பு இருக்கிறது எனவும் இதன் காரணமாக பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுடைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எப்போது அறுவை சிகிச்சை செய்யப்படும் எங்கே எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அடுத்தடுத்து தகவல் வெளியாகி இருக்கிறது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இதே மருத்துவ அறிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகினது. அதே நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிமாண்ட் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் ஏற்கனவே வெளியான தகவல்களின்படி 2 முதல் 3 நாட்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சையில் இருக்க வேண்டும், ஓய்வில் இருக்க வேண்டும், முழு மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பரிசோதனையில் அவருக்கு 3 முக்கியமான இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதற்கு விரைவிலே அதாவது பின்னர் அல்ல விரைவில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது என ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை சார்பிலே அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக வெளியிடங்களுக்கு அதாவது டெல்லி போன்ற நகரங்களுக்கோ அல்லது பிற நகரங்களுக்கோ
அல்லது ரிமாண்ட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை கைது நடவடிக்கையாக இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் நிச்சயமாக சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் இருப்பதைத்தான் தற்போதைய மருத்துவ அறிக்கையானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 47 வயதான மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை ரத்தநாள பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 3 முக்கிய இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதற்கு விரைவில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கும் அந்த அறிக்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விரைவில் இந்த அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை பல்வேறு நவீன அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனை, எனவே அங்கேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுமா அல்லது வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அந்த அறுவை சிகிச்சையானது அவருக்கு மேற்கொள்ளப்படுமா என்பது குறித்தான தகவல்களை அடுத்து தமிழக அரசும் அல்லது அவர் குடும்பத்தினரும் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதனையே இந்த அறிக்கையானது எடுத்து. ராஜ்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததா இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வினோத். தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அவருடைய 3 இரத்த குழாய்களில் அடைப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி ஒப்புதல் கொடுத்தவுடன் இந்த சர்ஜரி செய்யப்படும் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தொடர்பான மேலும் விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று இரவு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இருதயத்துறை மருத்துவர்களால் கண்காணிப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவருக்கு இன்று காலை 10:40 மணி அளவில் அவருக்கு இரத்த நாள குழாய்களில் முக்கிய 3 இரத்த நாள குழாய்களில் அடைப்பு இருந்ததாகவும் அந்த அடைப்பு சரி செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் விரைவில் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என ஓமந்தூரார் மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்து ஒரு விரிவான அறிக்கை கொண்டு சற்று முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரத்த நாள குழாய்களில் அடைப்பு இருந்ததாகவும் தொடர்ந்து அவருக்கு விரைவில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததன் காரணமாக அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை ஒன்று சற்று முன்னதாக வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக அவருக்கு அது இந்திய மருத்துவர்கள் என்ன மாதிரியான மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் என்ன, அவருக்கு சற்று முன்னதாக இன்று காலை அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் அடுத்த கட்டமாக அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவருடைய உடல்நிலையில் என்ன விதமான முன்னேற்றம் இருக்கிறது என்பது குறித்தும் ஓமந்தூரார் மருத்துவமனையின் நிர்வாகத்தின் சார்பில் அடுத்த கட்டமாக செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட இருப்பதாகவும் அவருக்கு அவருடைய உறவினர்கள் மூலியமாக ஒப்புதல் அளித்த பின் அவருடைய இருதய அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான மருத்துவர்கள் யார் என்பது குறித்து விரிவான அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்கான நாள் குறிப்பிடப்பட்டு தேவையான முறையான நடவடிக்கை அதாவது மருத்துவ ரீதியான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படும் என ஓமந்தூரார் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.